ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஆகஸ்ட் 2021 பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வழக்கம் போல ஒவ்வொரு எண்ணிற்குமான ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமான பலன்கள் மட்டுமல்லாமல் இதில் ராசி அடிப்படையிலும், அதாவது இப்போ ஒன்றாம் எண்ணுனா அவர்கள் எந்த ராசி, இரண்டாம் எண் ஆதிக்கத்தில்னா அவங்க எந்த ராசி, இது மாதிரி ராசி அடிப்படையிலும் நீங்கள் பலன்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு பதிவும் அமைய போகுது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திற்கும் தனித்தனியாக உங்களுக்கான நல்ல நாட்கள், பண வரவுக்கான நாட்கள், ஆன்மீக யாத்திரைக்கான நாட்கள், இதெல்லாம் பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய பண வரவுக்கான நாட்கள், உங்களுக்கான நல்ல துவக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல தேதிகள், இதை பற்றியெல்லாமும் ரொம்ப விலாவாரியாக அந்தந்த வாரத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். முழுமையாக இந்த பலன்களை பார்த்து பயன்பெறுங்க. சந்திரனின் ஆதிக்கத்திற்குட்பட்ட 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்ப்போம். இந்த மாதத்தின் தொடக்கமே புதனின் ஆதிக்கத்தில் பிறக்குது. பொதுவாக இந்த ஐந்தாம் எண் புதன் அப்படிங்கிறது ஒரு சில எண்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணும். அதில் எண்கணித ரீதியாக வரும் பொழுது ராசியின் அடிப்படையில் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், புதன் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இது வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் இது கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸையும் கொடுத்துறாது, அதை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம். பெரிய அளவு ஃபெயிலியர்ஸ் கொடுத்துறாது. அதனால் உங்களுடைய திட்டமிடுதல்கள், உங்களுடைய முயற்சிகள், உங்களை தயார்படுத்தி கொள்ளுதல், இது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம். பெரிய அளவுக்கு அதை செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும், அமைதியாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்திக்காமல் பிளானிங்கை வந்து அதிகப்படுத்திக்கணும். இதுதான் ரொம்ப ஒரே ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஒரே லைனில் சொன்னால் அப்படி தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, எந்தெந்த தேதிகளை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். பொதுவாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். பண வரவாகட்டும், அல்லது ஒரு நல்ல ஒரு துவக்கத்திற்கான ஒரு நல்ல நாள் பார்க்கறது, பிரயாணத்திற்கான நாள், பிரார்த்தனைக்கான நாள், இது போன்ற விஷயத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா. அதை தான் இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு வாரமாக பிரித்து சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் உங்களுக்கான நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும், அன்றைய நாளில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் துவங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா துவங்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய முதலீடுகள் இல்லாமல் சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் துவங்கலாம். அது அதற்கான உகந்த நாட்களாக இந்த 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் வருது. பண வரவுக்கான நாளாக 2ஆம் தேதி உங்களுக்கு அமைது. இந்த 2ஆம் தேதி நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொகை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாளாக அது கைக்கு வந்து சேரலை அப்படின்னா இந்த 2ஆம் தேதி அது உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். பிரயாணங்கள் கூட வந்து இந்த 2ஆம் தேதி பலிக்கும். இது எல்லாமே வந்து கரெக்டாக அமைது. ஒரு நல்ல லக்கியான டேட் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் சமர்ப்பிக்கும் போது கூட இந்த நல்ல நாளில் உங்களுக்கு அதற்கான ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாத இறுதிக்குள். 2ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் உங்களுக்கான நல்ல ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு நாள், முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுங்கிறது, நல்ல நாளுங்கிறது பார்க்கறதுங்கிறது பொதுவாக நம்ம எல்லாரும் செய்வோம். ஆனால் உங்களுக்கான பிரத்யேகமான ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறது இந்த 11ம் 12ம் இந்த தேதிகளில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பது, நல்ல விஷயங்களை தோங்குவது தாராளமாக நீங்கள் செய்யலாம். பொருளாதார வரவை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது உருவாகும். ஆனால் அதற்கான முயற்சியும் நீங்கள் எடுங்க. ஏதாச்சும் ஒரு கைக்கு வராமல் நிலுவை தொகையாக இருந்த ஒரு பணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த 2ஆம் வாரத்தில் 10ஆம் தேதி வந்து பிறை தரிசனம், சந்திர பிறை தரிசனம்னு ஒரு விஷயம் செய்வாங்க. அது நீங்கள் வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு வந்து முழு சந்திரன் வந்து உங்களுக்கு சுபராக இருக்கக்கூடியவர், அவர் வந்து தரிசனமாக அந்த பிறையாக தெரியக்கூடிய நாள் அது. அந்த நாளில் மனதை அமைதிப்படுத்தி ஒரு பிரார்த்தனைகளை முன்வைக்கும் போது 10ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி உங்களுக்கான
மிகவும் உகந்த நாளாக அமைது நல்ல நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அன்றைய தேதியில் ஏதேனும் ஒரு சுபகாரியங்களை நீங்கள் துவக்கலாம். இதே மூன்றாவது வாரத்தில் 19ஆம் தேதி அப்படிங்கிறது பிரயாணங்களால் அனுகூலங்களை உண்டு பண்ணும். ஏதேனும் ஒரு சொந்தக்காரங்க பார்க்கறதுக்காக பிரயாணம் பண்ணி போவது அல்லது ஒரு சொந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணி செல்வது, இதை எல்லாமே வைத்துக் கொள்ளும் பொழுது ஏதேனும் ஒரு வகையில் அது உங்களுக்கு மனதிற்கு இனிய ஒரு பிரயாணமாக அமைவதோடு மட்டுமல்லாமல் லாபங்களையும் கொடுக்கும், பொருளாதார அபிவிருத்தியும் உண்டு பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கான சுப செய்திகளாக அது வந்து அமையும் அந்த பிரயாணத்தின் மூலமாக. பிரார்த்தனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றாவது வாரத்தில் 16ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் உங்களுக்கான உகந்த நாட்கள். இந்த தேதிகளில் பெரிய முயற்சிகள் எதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் இந்த பிரார்த்தனைக்கு உகந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படும். உங்களுக்கான ஒரு அடுத்த ஒரு நிலைக்கான ஒரு வளர்ச்சியை வந்து இறைவன் உங்களுக்கு வழங்குவார் இந்த நாட்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்துக் கொள்ளும் பொழுது. 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரயாணத்திற்கான நாளாக மட்டும்தான் உங்களுக்கு அமைது. 29ஆம் தேதி பிரயாணத்தால் அனுகூலம் அப்படிங்கிறது உருவாக்கி தரக்கூடிய நாளாகவே இது அமையுது. இப்போ இந்த மாதத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை, ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அவங்க ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் எப்படி நம்ம படிக்கணும். ஆன்லைன் வகுப்புகளுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள், பழகி கொண்டார்கள். அதனால் அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. இந்த கல்வி ஆண்டு துவங்கி நடந்துக்கிட்டே இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்புகள், கையில் இருக்கக்கூடிய பண இருப்புகளை உடனடியாக சென்று எதிலையாச்சும் முதலீடு செய்துவிட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும், வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யலாம். சரி, ஃபெயிலியர்ஸை கொடுத்துடாதுங்கிறத நான் உறுதியாக சொல்லியிருக்கேன். இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் வந்துடாது. அதே சமயத்தில் நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை, உங்களுடைய திட்டமிடுதல்களை நீங்கள் வைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த முயற்சிகளுக்குரிய செயல் வடிவம் பெற்றவிடன் அதை வந்து ஆரம்பிச்சிடணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது பெரிய அளவுக்கு உங்களை செலவுகளில் இழுத்து கொண்டு போய் விட்டுரும். அது உங்களுக்கு நஷ்டமாக கூட அமையலாம். அதனால் முன் தயாரிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரிப்பரேட்டரியான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். அந்த திட்டமிடுதல்கள் வைத்துக் கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த லொக்கேஷனுக்கு என்னுடைய ஷாப்பை நீங்கள் மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் சார். நீங்கன்னா இடம் பார்க்கறது, அந்த இடத்துக்கு பக்கத்தில் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் கிடைக்குங்கிற அனலைசேஷன் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் டோட்டலாக மாற்றுறதுங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு செய்ய வேண்டாம். வரக்கூடிய மாதங்களில் அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நீங்கள் இந்த நிறுவனத்திலிருந்து வேற ஒரு நிறுவனத்திற்கு மாறி சென்று அங்கே ஒரு நல்ல சம்பளத்துக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து அவசரப்பட்டு மாறிடாதீங்க. இந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கூட வரலாம் கைக்கு. அப்படி வந்தால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் ஃபெயிலியர் கொடுக்காதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படியே ஒரு சுப செய்திகள் வந்தால் கூட டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு நீங்கள் போய் ஜாயினிங் டேட்டை வரக்கூடிய மாதத்தில் நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதானித்தே செயல்படுங்கள். அப்படி இல்லாமல் போகும்போது சில நேரங்களில் என்ன ஆகிடும்னா அங்கே போன இடத்துலையும் உங்களுக்கு சரியான வரவேற்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிறுவனத்தையும் விட்ட ஒரு கணக்காகிடும். அதனால் கொஞ்சம் ரொம்ப யோசித்தே முடிவெடுங்கள். இப்போது நான் வழங்கிய பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலும் உங்களுடைய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் மட்டுமே இங்கே வழங்கியிருக்கேன். இதில் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும், பெயர் எண்ணில் அது ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் துல்லியமாக பலன்கள் பார்க்கும் பொழுது தான் இந்த பலன்கள்ங்கிறது முழுமை பெறும். நான் பிரத்யேகமாக ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும்போது உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிறந்த தேதியையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. இதில் உங்களுடைய பெயர் வந்து மறந்துடாமல் இனிஷியலும் சேர்த்து அனுப்பணும். அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான இலவச பொது பலன்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து அது ஃபுல் கன்சல்டேஷன் நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. உங்களுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா, உங்களுடைய பெயர் எண் என்ன, உங்களுடைய பிறந்த தேதியின்
குணநலன்கள், டேலண்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன அனலைசேஷன், ஒரு ப்ரீஃபான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுவும் ஒரு 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து நான் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக செய்வது. இந்த முறையும் உங்களுக்கு அதுபோல் நான் வந்து இலவச பொது பலன்கள் தருவதாக இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்து முடித்ததும் உங்களுக்கு அது மாதிரி பொது பலன்கள் வேண்டும் என்றால், உங்களுடைய வியாபார நிறுவனத்திற்கோ அல்லது உங்களுக்கோ கூட வேண்டும்னா, உங்களுடைய பெயர் அல்லது வியாபார நிறுவனத்தின் பெயர் இதை எனக்கு டைப் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பொது பலன்கள் வழங்குகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.